நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கடந்த 17 ஆண்டுகளாக ஒரு ஆண்டு கூட தவறாமல் இப்படியான தமிழ் இந்தியாவிலே இருக்கிற ஆளுமைகளை தேர்வு செய்து விருதுகளை வழங்குகிற விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே 17வது ஆண்டு விருது வழங்குகிற விழாவாக இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர் திருமாவளவர்களுக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சொந்த கட்சியினுடைய தலைவர்களை பாராட்டுவது, சீராட்டுவது, விழாக்களை கொண்டாடுவது என்பதுதான் பொதுவான அரசியல் கட்சியினுடைய வழக்கமாக இருக்கிறது. இதிலிருந்து மாறுபட்ட அரசியல் கட்சி, வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆளுமைகளையும் தேர்ந்தெடுத்து பாராட்டுகிற ஒரு தனித்த சிறப்பு உடையவராக தோழர் திருமா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த விழாவின் மூலம் உறுதி செய்ய விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் கடந்த 17 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பல்வேறு ஆளுமைகள், அவர்கள் எந்த கட்சி என்று பார்க்காமல், அந்த கட்சி நாளைக்கு தேர்தலிலே நம்மோடு இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்பதையெல்லாம் கூட பார்க்காமல், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுமைகளை தேர்வு செய்வதும், அதே போல சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூக நீதிக்காக நியாயங்களுக்காக போராடுகிற அப்படிப்பட்ட ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை வழங்கியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மார்க்ஸ் மாமணி விருது வழங்கப்படுகிறது. அந்த விழாவை தமிழகத்துடைய தலை சிறந்த பத்திரிகையாளராக இருந்த ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், மார்க்சிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு கடைசி வரை பணியாற்றிய அருமை தோழர் ஜவஹர் அவர்களுக்கு அந்த விழா வழங்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த விழாவிலே எனக்கு மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை தோழர் திருமா அவர்களும் அந்த கட்சியின் தலைவர்களும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த விழாவிலே இந்த விருதை பெறுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன் என்று சொன்னாலும், மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேனா என்பது ஒரு கேள்விக்குறி என்று மட்டும்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் 2012 ஆண்டு நெய்வேலி நடைபெற்ற ஒரு விழாவில் அன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் என் வரதராஜன் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு மார்க்ஸ் மாமணி என்கிற விருதினை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் இந்த விருதை பெறுகிற தகுதி உள்ளவனா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விருதினை நான் பெறுகிற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்க்கை என்பதை விட என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிற இயக்கம் என்பதை பெருமையோடு நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் எங்கள் இயக்கத்திலே இருக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையிலே பல காரியங்களை செய்தாலும், பல சாதனைகளை படைத்தாலும் கூட, அவர்கள் அனைத்தையும் இயக்குகிற, உருவாக்குகிற, வழிநடத்துகிற ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அடிப்படையிலே தான். பல்கலைக்கழகத்திலே அல்லது பள்ளியிலே ஒரு சாதாரணமான மாணவனாக இருந்த நான் இன்றைக்கு கட்சியினுடைய மாநில செயலாளராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு எதிர்ப்புகள் எல்லாம் வந்தபோது கூட, காவல்துறை அச்சுறுத்தலாம் வந்தபோது கூட, அதையெல்லாம் நெஞ்சுறுதியோடு நான் தாங்கிக் கொண்டு என்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு நான் சார்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் மெத்த பணியோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த விருதினை வழங்கியிருக்கிற அருமை தோழர் திருமா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உருவாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் இருக்கிற நிலைமைகளை பார்க்கிற போது, இந்தியாவினுடைய ஒரு கருப்பு தினம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கருப்பு தினம். நாடாளுமன்றத்தை நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திறக்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்திய பிறகு கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 20க்கு மேற்பட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்த போது கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்துகிறார். எல்லாவற்றை விட கொடுமை என்னவென்று சொன்னால், விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இந்த தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிற மகாத்மா காந்தியை கொண்டிருக்கிற குற்றவாளி பட்டியலில் இருந்த சாவர்கருடைய நினைவு தினத்திலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தை திறக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை தான் அமலாக்குவோம், எவ்வளவு இடையூறு வந்தாலும் பரவாயில்லை என்கிற அந்த திசையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இன்றைக்கு இந்திய நாடே இன்றைக்கு மிகுந்த ஒரு வருத்தத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏதோ தமிழ்நாட்டிலே இருந்து செங்கோலை கொண்டு போய் அங்கு நிலைநாட்டுவதாக சொல்லுகிறார்கள். வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பார்க்கிற போது, ஆட்சி மாற்றம் நடத்துகிற போது அப்படிப்பட்ட செங்கோல் பரிமாற்றப்பட்ட வரலாறே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், அப்படி பரிமாறியதாகவே வைத்துக் கொள்வோம், அதற்கு ஒரு மடாதிபதி கொடுத்திருக்கிற அந்த செங்கோலை வைத்துத்தான் நீங்கள் ஆட்சி பரிமாறத்தை மாற்ற வேண்டுமா? அது கூட என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு மத சாயத்தை மத அடிப்படையை வைத்துத்தான் அங்கே அந்த செங்கோலை நிறுவ முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த மேடையிலே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இந்தியாவிலே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே திரளுகிற ஒரு நல்ல காலம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், 2024 மோடிக்கு அந்த ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான். தமிழகத்தை பொறுத்தவரையில் மோடியாக இருந்தாலும் சரி, அவர் தூக்குகிற ஜாடியாக இருந்தாலும் சரி, அவருக்கு வக்காலத்து வாங்குகிற அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவருக்கு துணை போகிற யாராக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற கட்சிகள் மகத்தான ஒற்றுமை இருக்கிற இந்த தமிழகத்தில் அவர்கள் கால் பதிக்க தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கு இன்றைக்கு உறுதியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிற செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியையும் சொல்லி நான் நினைவுற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த RSS BJP தூக்கி பிடிக்கிற வர்ணாசர தர்மம், மனு நீதி என்கிற அந்த மனு நீதி தான் மனிதனை பிறப்பாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபடுத்துகிற இந்த கொடுமையை இழுத்துக் கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சி எதிர்க்கிறோம், இந்துத்துவ ஆட்சி எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆட்சி என்பதற்காக அல்ல. இந்த நாட்டினுடைய வரலாற்றை தலைகீழாக புரட்டி 2500 ஆண்டுகளுக்கு மேலாய் பிறப்பாலே தாழ்ந்தவன் என்று, ஒதுக்கப்பட்டவன் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உழைப்பாளி மனிதனை கேவலப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற அந்த மனுஸ்மிருதிக்கு வக்காலத்து வாங்குகிற ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாம் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்தியா விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் மனிதனை பிறப்பால் கேவலப்படுத்துகிற அந்த கொடுமை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை எத்தனை கிராமங்களிலே எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு ஒடுக்குமுறைகள், எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், பதவியிலே உயர்ந்தவனாக இருந்தாலும், அவன் தாழ்த்தப்பட்டவன் என்கிற முறையிலே அவருடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்குற நிகழ்ச்சி இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது, ஆண்டவனை வழிபட முடியாது, செத்தம் சாகிற போதுதான் சாதி என்று சொன்னால் அதோடு இந்த பாவிகள் விடவில்லை. செத்த பிறகும் கூட சாதி என்கிறதை ஒதுக்கி வைக்கிற கொடுமைதான் நடந்து கொண்டிருக்கிறது. செத்த பிறகு சுடுகாட்டுக்கு நிம்மதியாக போக முடியுமா? அங்கேயும் கூட சாதிக்கு ஒரு சுடுகாடு என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கிறது. ஒரு கிராமத்திலே வீட்டில் குடியிருப்பதற்கு மனை இல்லை, புறம்போக்கில் இருக்கிறார்கள், ஆனால் 7 சுடுகாடுகள், 7 சாதிக்கு இருக்கிறது. அதிலேயும் இன்றைக்கு பட்டியலினத்த சாதியை சார்ந்திருக்கிற அந்த சுடுகாடு எங்கேயாவது ஆத்தோரத்திலே வாய்க்கால் ஓரத்திலே இருக்கிறது. எனவே இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே இருக்கிற எல்லா விதமான பாகுபாடுகளையும் கொடுமைகளையும் அனுபவிக்கக்கூடிய இந்த சமூக அநீதி ஒழித்து கட்டப்பட வேண்டும். இதற்கு அடித்தளம் இருக்கிற மனு நீதி, அந்த மனு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், மனுவையினுடைய வாழ்க்கையில என்னைக்காவது நான் பார்த்தால் அவனை கடித்தே கொண்டிருப்பேன் என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரே, அப்படிப்பட்ட மனுக்கு சாவுமணி அடிக்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்திலே நாம் எல்லாம் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த மேடையிலே நான் பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறேன், நீண்ட நெடுங்காலமாக நாம் மேற்கொண்டிருக்கிற பணியை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், தமிழகத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற தலித் மனிதனுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து கலந்தாடுகிற அந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கோயிலுக்குள்ளே நடைபெறுவது மட்டுமல்ல, எந்த அடிப்படையிலே எந்த விதத்திலேயும் இன்னொருவனுக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், கீழானவர்கள் என்கிற அந்த நிலைமை இருக்க கூடாது. பிறப்பாலே பாகுபடுத்தி இருக்கிற அந்த கொடுமை முடிவு கட்டி எல்லாரும் சமம் என்கிற அப்படிப்பட்ட நிலைமை உருவாக வேண்டும். தமிழகத்தை சமத்துவபுரமாக மாற்றுகிற அந்த மகத்தான பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
நம்முடைய விழுப்புரத்திலே கூட ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு முடிவு கட்டுவோம், சாதியற்ற சமத்துவ சமூகத்தை அமைப்போம், பட்டியலின பழங்குடி மாநாடு என்கிற மாநாட்டிற்கு ரவிக்குமார் ஒருவர் அங்கே வந்து பேசி வந்தார்கள். எனவே இன்றைக்கு தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடுகிற அப்படிப்பட்ட ஒரு பணியாக இந்த அணி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் என்று சொன்னாலும் தமிழகத்திலே இந்தியாவிலே சதா சனாதனத்தை வீழ்த்துகிற அந்த சமர் போரிலே ஒரு படை தளபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமை அவருக்கு இருக்கிறது. மதசார்பற்ற சக்திகளோடு சேர்ந்து அந்த சனாதனத்தை வீழ்த்துகிற அந்த மகத்தான காரியத்திலே நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அதே போல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள். கோவன் கூட இங்கே பாடுகிற போது திருமாவர்கள் இன்றைக்கு எப்படி இடதுசாரிகளை நோக்கி மார்க்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உரையிலே அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு விருதுகள் வழங்குவதிலே கூட தீபங்கர் குப்தா, தீபங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் சிபிஐ எம்எல்ஏ அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு ஒரு விருது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜா அவர்களுக்கு விருது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கிற எனக்கு விருது என்று சொல்லுகிற போது இந்த விழா ஒரு செய்தியை சொல்லுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடதுசாரி இயக்கத்தோடு பணியாற்றுகிற அந்த மகத்தான நோக்கிலே முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் கடந்த ஆண்டு முதல் மார்க்ஸ் மாமணி விருது என்கிற விருதை வழங்குகிற அந்த காரியத்தை செய்தார்கள். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை போராடக்கூடிய எந்த ஒரு இயக்கமும் உண்மையிலேயே அந்த மக்களுக்காக உழைக்கிற அந்த லட்சியங்களை முன்னேற்றுவதிலே இதயபூர்வமாக பணியாற்றுவார் என்று சொன்னால் அவர்கள் கடைசியிலே மார்க்சியத்தோடு இணைவது தவிர்க்க முடியாது என்ற வரலாற்று உண்மைதான் இங்கே மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி விருது வழங்கிய திருமாவுக்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு நாளைய தமிழகம் ஒரு சாதிகளற்ற தமிழகம், நாளைய தமிழகம் சாதி ஒடுக்குமுறை இல்லாத தமிழகம், நாளைய தமிழகம் ஒரு சமத்துவபூர்வமான தமிழகத்தை அமைக்கிற அந்த மகத்தான பணியிலே நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்கிற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.